ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது எவியான் 400 இந்த விட்டமின் இ கேப்சியூல் பற்றி தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ சொல்ல போகிறேன். இது 10 கேப்சியூல் வந்து 36 ரூபீஸ் ஆகுது, 35.90 அந்த மாதிரி. இப்போ வின்டர் சீசன் இருக்குது, அதனால் எல்லாருக்குமே வந்து ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். ஹேர், ஸ்கின், ஃபேஸ் எல்லாத்துலேயுமே அப்படி ட்ரைனஸ் அதிகமாக இருக்கச்சு, வெடிப்பெல்லாம் நிறைய வரும், ஃபேஸில் அப்படியே சுருக்கம் போல் தெரியும் ட்ரைனஸ் இருக்கச்சு. ஹேருக்குமே ஹேர் ஃபால் நிறைய ஆகும் இந்த வின்டர் சீசனில். அப்படி இருக்கச்சே நீங்கள் வந்து இது வாரத்துக்கு 2 டேப்லெட் இல்லை 3 கேப்சியூல், சாரி டேப்லெட் இல்லை கேப்சியூல், 2 இல்லைன்னா 3 கேப்சியூல் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களை ரெகுலராக எடுத்துட்டால் வெயிட் ஏறும். இது உள்ளுக்கு தான் சாப்பிட்ணும், ஓரல் சப்ளிமெண்ட்டு தான் இது. தயவு செய்து வந்து விட்டமின் ஏ கேப்சியூலை இது ஓப்பன் பண்ணி ஃபேஸில் தடவிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்பவே கெடுதல். ஃபேஸ் அலர்ஜி தான் ஆகும் அந்த ஆயில் பட்டால், வேறு ஒரு இதுவும் கிடையாது அதில். அதனால் அந்த மாதிரி ஆயில் எடுத்து ஃபேஸில் தடவிக்கிறது, அதை தலையில் தடவிக்கிறது எல்லாம் வேஸ்ட்டுங்க. வீக்லி 2 கேப்சியூல் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள், ஹேர்லேருந்து பாதத்தோட விரல் வரைக்கும், அந்த அளவுக்கு ஃபிங்கர் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு வெடிப்பே இருக்காது, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் எலும்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆகும். விட்டமின் இ வந்து கண்ணுக்கும் நல்லது, அதனால் இதை ஓரலாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஸ்கின்ல இந்த ஆயில் தடவுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒரு 2 நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டாக இச்சிங் ஆரம்பித்து அந்த இடமெல்லாம் பிளாக் மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக அலர்ஜி பண்ணும் விட்டமின் இ ஆயிலெலாம் வந்து ஸ்கின்ல தடவினா. நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான், யூடியூபர்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க, அது வந்து வேஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பயங்கர அலர்ஜி ஆயிடுச்சு. இது ஓரல் சப்ளிமெண்ட்டு, ஓரலாக சாப்பிடுங்க. இந்த வின்டருக்கு ரொம்ப நல்லது இது, எடுத்துட்டால் உங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாம், நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான க்ரீம்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை ஃபேஸ்க்கு தடவிட்டால், வெளி யூஸ்க்கு தடவிக்கிட்டாலும் அது திருப்பி வாஷ் பண்ணிச்சு ட்ரைனஸ் வரும். இது வந்து இந்த எவியான் 400 இந்த விட்டமின் இ கேப்சியூல் வந்து நீங்கள் ஓரலாக உள்ளே எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 கேப்சியூல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வின்டர் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லேயுமே எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா இது ஆயில் இல்லையா, அதனால் வெயிட் ஏற சான்ஸ் இருக்குது. அதனால் வாரத்தில் 2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.